வரலாற்று சிறப்பு மிக்க நமது இந்திய தேசம் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் ஒற்றுமையுடன் திகழ்ந்து வருகிறது. நமது இந்திய தேசத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 138 கோடி. இதில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சுமார் 472 மில்லியன். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 39% குழந்தைகளே. ஒரு பக்கத்தில் விஞ்ஞானம் அசூர வேகத்தில் சென்றாலும் மறுபக்கத்தில் நம்முடைய தேசம் குழந்தைகளுக்கு எதிர்மறையாக காணப்படுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான இடங்களில் சுமார் 33 மில்லியன் குழந்தைகள் கூலி தொழிலாளர்களாகவும் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இது அதிர்ச்சி தரும் உண்மையாகும். இவ்வாறாக புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் வீட்டு வேலை செய்வதற்கும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதற்கும் பிச்சை எடுப்பதற்கும் மேலும் சுரங்கங்கள் கல்குவாரிகள் போன்ற கடினமான வேலைகளுக்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக சுமார் 22,000 குழந்தைகள் சுரங்க தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்தியாவின் தெரு ஓரங்களில் மட்டுமே சுமார் 10 மில்லியன் குழந்தைகள் தங்க இடமில்லாமல் தங்கள் உயிரை துச்சம் என்று எண்ணி சாலை ஓரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இந்தியாவில் 364 சீர்திருத்த பள்ளிகள் உள்ளன. இந்த சீர்திருத்த பள்ளியில் 11,052 சிறார்கள் போதிய இடவசதி கூட இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். 2017 கணக்கெடுப்பின்படி குற்றங்களின் எண்ணிக்கை தேசிய அளவில் 11.5% அதிகரித்துள்ளதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் நமது இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்குள் பல்வேறுபட்ட காரணங்களால் 10 முதல் 15 குழந்தைகள் இறக்க நேரிடுகிறது. 2018 கணக்கெடுப்பின்படி 5 வயதிற்குட்பட்ட சுமார் 8.8 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்ததாக யூனிசெஃப் நிறுவனம் கூறியுள்ளது. மற்றும் நிமோனியா, குறைப்பிரசவம், மலேரியா, ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற நோய்களால் இறப்பு விகிதம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழகத்தில் இதுவரை சுமார் 22,000 குழந்தைகள் கொரோனாவால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிராக சுமார் 130,000 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக CRY அமைப்பு கூறியுள்ளது. 2017 மட்டும் 1477 குழந்தைகள் படுகொலைகளும், 73 சிசு கொலைகளும், 10,221 பாலியல் பலாத்காரமும், அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒவ்வொரு 8 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை கடத்தப்படுகின்றனர். இதுவரை இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 40,000 குழந்தைகள் கடத்தப்படுகின்றனர் என்று யூனிசெஃப் நிறுவனம் கூறியுள்ளது. இப்படி கடத்தப்பட்ட குழந்தைகள் பிச்சை எடுப்பதற்கும் திருடுவதற்கும் பாலியல் தொழில் செய்வதற்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். மேலும் குழந்தைகள் உறுப்புகளை எடுத்து அது அதிக லாபத்திற்கு விற்கிறார்கள். குடும்ப பிரச்சனையின் காரணமாக பல குழந்தைகள் கொலை செய்யப்பட்டும் தற்கொலை செய்வதற்கும் தூண்டப்படுகின்றார்கள். ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டுமே 28 குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. கடந்த ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 10,159 குழந்தைகள் தற்கொலை செய்துள்ளனர். கொரோனா முழு அடைப்பு காலகட்டத்தில் கேரளாவில் கடந்த 100 நாட்களில் மட்டுமே 66 குழந்தைகள் தற்கொலை செய்துள்ளனர். பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்து கொண்டே பள்ளி பாடங்களை படிக்க முடியாத காரணங்களால் மன உளைச்சலுக்கு ஆளான குழந்தைகள் தற்கொலை செய்துள்ளனர். மறுபக்கத்தில் அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கையினால் இன்றைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கின்றனர். ஒரு பக்கத்தில் தொழில்நுட்பம் அதிக அளவு பயன்களை கொடுத்தாலும் மறுபக்கத்தில் அழிவின் விளிம்பிற்கு எடுத்து செல்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மொபைல் போன்களின் வளர்ச்சி சிகரத்தை தொட்டு வருகிறது. இதில் குழந்தைகளின் பயன்பாடும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒரு பக்கத்தில் கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டாலும் மறுமுனையில் குழந்தைகளை அடிமைப்படுத்திக் கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டில் 39% பேர் தங்கள் மொபைல் போன்கள் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதில் 3 முதல் 6 வயதிற்குட்பட்டவர்கள் 17%, 5 முதல் 11 வயதிற்குட்பட்டவர்கள் 85%, 12 முதல் 15 வயதிற்குட்பட்ட 75% ஆன்லைன் கேம் மற்றும் தேவையற்ற வலைத்தளங்களில் தங்கள் கவனத்தை செலுத்துகின்றனர். இக்காலத்தில் இந்த நிலை என்றால் வருங்காலங்களில் குழந்தைகளின் நிலை கேள்விக்குறியே. இம்மாதிரியான அநேக குழந்தைகள் வாழ்க்கை என்னும் கட்டமைப்பில் பசி, வறுமை, பொருளாதார சீர்கேடு, சமுதாய சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை, தற்கொலை என பல்வேறு போராட்டங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இன்னும் வெளிவராத அநேக பிரச்சனைகளை குழந்தைகள் சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மிகுந்த கருத்துடனும் பாரத்துடனும் இந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஜெபிப்பது நமது கடமை. ஆமென்.